அம்மா அம்மா, உங்கள் மகளாகிய நான் வளர்ந்து விட்டேன். உங்கள் மகள் உலகத்தை சந்தித்து விட்டாள். உங்கள் மகள் சோதனைகளை கடந்து சவால்களை சமாளித்து விட்டாள். இவைகள் அனைத்தும் என்னால் செயல்படுத்த முடிந்தது. இறைவனிடம் எனக்காக நீ செய்த பிரார்த்தனையால்தான் நான் எக்காலமும் உன் நினைவோடு, அதிலும் அதிகமாக உன் நினைவோடு, சோதனைகள் நிரம்பிய இருண்ட காலங்களில் நான் எனது வாழ்வின் முன்னேற்றத்திற்காக நீ எனக்காக உதிர்த்த உனது மனதின் முனங்களை நான் நினைவுபடுத்தி உயர்வாக கடுமையாக செயல்படுவேன். என்னை சூழ்ந்து நின்ற கொந்தளிப்பு மற்றும் கடுமைகள் அனைத்தும் விலகிப்போகும். அந்த வலிமை தந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்தி நாம் பெருநாளை சேர்ந்து கொண்டாடுவோம். அத்தா ரொம்ப தொலைவில் வெளிநாட்டில் இருக்காரே, நம்ம மேல அன்பா இருந்து நம்மை நினைத்து பார்ப்பாரா அம்மா? நிச்சயமாக நம்ம நினைவில் தான் இருப்பார். அத்தா இந்த பெருநாளுக்கு ஊருக்கு வரமாட்டாரா அம்மா? நீ படிக்க பணம் வேணுமே, அதுக்காகத்தான் உங்க அத்தா அங்கே தங்கி இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பெருநாளுக்கு நம்முடன் இருப்பார். நீ நல்ல பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று தான் நினைக்கிறார். அதனால் தான் அவர் உனக்கு பணம், சட்டை, பாவாடை எல்லாம் அனுப்பியிருக்கிறார். பிள்ளைகளை, மனைவியை மற்றும் குடும்பத்தாரை பிரிந்து பணத்திற்காக வாழ வேண்டிய கொடுமை. குடும்பத்தாரை பிரிந்து வெளிநாட்டில் இருக்கும் மக்களை பார்ப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பது போல் இருக்கும். ஆனால் அவர்களின் மனவலி அவர்கள்தான் அறிவார்கள். எல்லோருக்கும் எல்லாம் எப்பொழுதும் கிடைத்து விடுமா? எங்கிருந்தாலும் குடும்பத்தினை மறக்க முடியுமா? நினைவைத்தான் பிரிக்க முடியுமா? குடும்பத்தினை மறந்து வாழ்வில் மகிழ்ச்சி காண முடியுமா? குடும்பத்தினை பாதுகாக்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேட வேண்டிய நிலைமை. என்ன செய்வது? ஒன்றை இழந்தால்தான் மற்றதனை பெற முடியும்.